Welcome to Abhinaya's Kitchen. In this video, we will talk about the recipe pizza. Veg pizza, we will try to make a pizza. In the lockdown, we will try to make a pizza. We will have cravings. But the shops availability is not available. So, we will have to make a pizza. So, in that situation, now we will have to make a pizza. We will try to make a super pizza. That is, in the stove, we will have to make an Italian seasoning like thyme, oregano, Italian seasoning. We will have to make a pizza super. Almost அந்த டேஸ்ட்க்கே எப்படி செய்யறது அப்படிங்க பார்க்க போறோம் சோ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போய்டலாம் ஆனா அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க அபினாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல பெல் ஐகான் பிரஸ் பண்ணல ஆல் கேட்டி கிளிக் பண்ணலனா பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் நோட்டிஃபை ஆகும் வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போய்டலாம் So first pathinga indha recipe ki nama vandu yeast vandu activate pannanum so andha yeast activate aanadukapra andha water la dhaan nama vandu andha pizza kaala dough adhaavadhu pizza maava vandu mix pannuvom so first adu ready panni vechittu adhanaala pongradukapra nama matha pizza sauce la senjiruvom so first vandha andha maava ready panna na yetrume sonna mari indha yeast romba romba mukkiyam so idhu pathinga active dry yeast nu ungalukku shops la kedaikum indha mari chinna chinna कई अलग सूड़ तनिया पीसा अर कप अभी चपाती कंसिस्टेंसी तनि सेकें मेशरमेंट कमल मेशर सो करेक्टा मेशर पड़िड़ें सो इोड और एण्ज मिली सेताच इतकूड इत वो अंजुम सो वो अर स्पून इत वो टी स्पून इलाटी अर टेबल स्पून सो इत स्पून और अर टी स्पून को अधिकम ना सेक आलमोस्ट या इत वो कई अल्वक नम्बर सूड़ पड़ी के वे बाकी तन्नी ऊतीटे अर टी स्पून शुगर नल्ला मिक्स पनिकोंगे कलंदिदुक्कु अप्पुरम अर टी स्पून ईस्ट अदैयुम लाइटा कलंदिट्टु नम्म वंदु ओरु 7 ल इरुंदु 10 निमिषम ईस्ट इंद मारी आक्टिवेट आयिडुम अडुत्तु मावु अर कप अलवु मैदा मावुल कोंजोंडु उप्पु அப்புறம் 1/2 டீஸ்பூன் sugar போட்டு நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல தண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மாவை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்க போறோம் எண்ணெய் எதுமே நீங்க சேர்க்க கூடாது இது பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு 60 மில்லி அதாவது கால் கப் அளவு தண்ணி இருக்கு ஏனா ஆல்ரெடி வந்து நம்ம சூடு பண்ண 90 மில்லி தண்ணியில வந்து நான் கொஞ்சம் எடுத்து நான் அந்த பவுல வந்து வளசிக்கிட்டேன்ல அது எதுக்குனா வந்து அப்பதான் அந்த பவுல் வந்து வார்மா இருந்து ஈஸ்ட் கரெக்ட்டா ஆக்டிவேட் ஆகும் அதுக்காக உங்க ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகலனா வேற ஈஸ்ட்ல ட்ரை பண்ணுங்க சோ இப்போ இந்த மாதிரி நல்லா அந்த தண்ணியில அந்த மாவு எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி பிசைச்சு உருட்டிக்க போறேன் அதுக்கு அப்புறம் ஒரு தட்டல போட்டு நல்லா ஸ்ட்ரெச்சியா வந்து அதை வந்து நீட் பண்ணிக்க போறேன் சோ பாருங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க இப்போ இத வந்து நம்ம வந்து ஒரு தட்டல வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சியா வந்து அதை வந்து நல்லா பிசைச்சுக்க போறோம் அப்பதான் பீசா மாவு வந்து நல்லா சாஃப்ட்டா வரும் சோ இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதுல வந்து கொஞ்சம் நம்ம குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு அத லைட்டா வந்து அந்த பாத்திரத்துல எல்லா சைடுலயே அப்ளை பண்ணிட்டு நம்ம இந்த பிசைஞ்சு வச்ச மாவு அதுல வச்சு மூடி போட்டு ஒரு 1 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடுங்க
அடுத்து பீஸா சாஸ் மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். இதில் அந்த காம்பு இருக்கிற அந்த மார்க் இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு ரிமூவ் பண்ணியிருக்கேன். மூணு தக்காளிலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த தக்காளியை நம்ம வந்து அந்த தோல் நீக்கிற அளவுக்கு வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு ஒரு கப் தண்ணி எடுத்து இந்த தக்காளி போட்டு நல்லா வந்து கொதிக்க வைக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தக்காளியோட தோல் வந்து வெடிச்சு வெடிச்சு வந்துடணும், அப்போ தான் வந்து அதை எடுக்க முடியுன்ற மாதிரி தெரியும். ஸோ இப்போ வந்து இந்த தக்காளி எடுத்துகிட்டு இதில் வந்து தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆற வச்சு வேணால் செய்யுங்க, நான் ஓரளவுக்கு சூடோடையே தான் வந்து அந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா வந்து கேன் டொமேட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ப்பாங்க இதுக்கு இந்த பீஸா சாஸ்க்கு. அது என்னென்னா தக்காளி வேக வச்சு அதோட தோல் நீக்கி வந்து இந்த ஒரு கேனில் போட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செய்கிறோம். ஸோ வந்து இந்த தோலை ஃபுல்லாக வந்து நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இதை நல்லா வந்து நம்ம மசிக்க போகிறோம். மிக்சிலெலாம் போட்டு அடிச்சிடாதீங்க, கையாலேயே வந்து ஒரு மசிக்கிற டூலோ இல்லை வந்து ஒரு கரண்டியோ வச்சு மசிச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி தோல் எல்லாம் எடுத்துருங்க. மூணு தக்காளிலையும் நம்ம தோல் எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு இதை வந்து நான் வந்து ஒரு மசிக்கிற டூல் வச்சு நல்லா மசிச்சுக்க போகிறேன். ஸோ நல்லா வந்து எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா நீங்கள் மசிக்கணும். ஒரு சின்ன சின்ன ஒரு பீஸ் கூட இல்லாத அளவுக்கு நல்லா ஈவனாக வந்து ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சி வர மாதிரி நீங்கள் மசிச்சுக்க போகிறீங்க. உங்களுக்கு வேணும்னா லைட்டாக விதைய வந்து கை வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து விதையோடு தான் போட்டு பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி எல்லா கட்டியுமே வந்து நல்லா இந்த மாதிரி வந்து டொமேட்டோஸை வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்க போகிறோம். ஸோ பண்ணிவிட்டு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய், சாதாரண குக்கிங் ஆயில், உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் வந்து அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மின்ஸ்ட் கார்லிக் பூண்டு சாப் பண்ணியும் சேர்த்துக்கலாம். அதை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம மசித்து வச்சுருந்த அந்த தக்காளி இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அதை சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு. அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஜீனி சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து கலந்துக்கோங்க. அடுத்தபடி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தக்காளி சாஸ் அதாவது டொமேட்டோ கெச்சப் சேர்க்க போகிறேன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து டொமேட்டோ பேஸ்ட்டும் சேர்ப்பாங்க அதுக்கு பதிலாகவும். அதே நேரம் இதில் வந்து இந்த இட்டாலியன் சீசனிங்லாம் சேர்க்காதனால அந்த ஃப்ளேவரில் அந்த சாஸில் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம். இந்த டொமேட்டோ சாஸும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். கலந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஓமத்தை வந்து லைட்டாக வந்து க்ரஷ் பண்ணி இதை சேர்த்துக்க போகிறேன். இது எதுக்குன்னா அந்த இட்டாலியன் சீசனிங்கான ஆரிகானோ தைம் எல்லாமே நம்ம ஓமத்தோட ஃப்ளேவர் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்காகவும் டைஜஷனுக்காகவும் இதை சேர்த்துக்க போகிறேன். ஸோ நல்லா கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. சாஸ் கன்சிஸ்டன்சி இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாவு ஒன்றரை மணி நேரத்தில் சூப்பராக நல்லா உப்பி இருக்குது. நீங்கள் 24 hours கூட வைக்கலாம், பட் குறைஞ்சது ஒன்றரை மணி நேரம் வைக்கணும். இப்போது நான் வந்து ஒரு கேக் ட்ரேயில் தான் வந்து என்னுடைய பீஸை செய்ய போகிறேன். நீங்கள் வந்து ஒரு தட்டு கூட எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா எல்லா சைஸ்லேயும் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதாவது ட்ரேவை வந்து நான் கிரீஸ் பண்ணிக்க போகிறேன் கேக்குக்கெலாம் செய்கிற மாதிரி. அடுத்து ரவை செமோலினான்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து இதில் வந்து ஒரு கோட் மாதிரி நான் ஃபார்ம் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் வந்து நல்லா ஒட்டாமல் நல்லா சூப்பராக க்ரஸ்ட் வந்து நல்லா ஃபார்ம் ஆகும். ஸோ வந்து அந்த ரவை எடுத்து எல்லா சைட்ஸ்லேயும் போட்டுட்டு நடுவுலையும் சைட்ஸ்லேயும் போட்டுட்டு அந்த எக்ஸஸ் ரவை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இது இப்போ தள்ளி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் ரவை எடுத்து அந்த போர்டில் போட்டு அதில் நான் மாவை வந்து நல்லா பருத்திக்க போகிறேன். உங்ககிட்ட பூரி கட்டை வச்சும் நீங்கள் பண்ணலாம், பட் கையில் வச்சு பண்ண தான் நல்லாயிருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நடுவில் தின்னாக வர மாதிரி நான் வந்து இதை வந்து கை வச்சு இந்த மாதிரி பருத்திக்க போகிறேன். அண்ட் சைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வரணும். அதை நம்ம வந்து ரோல் பண்ணியும் பண்ணுவோம், பட் அதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபஸ்ட் இதை வந்து தின்னாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு என்னோடய கேக் ட்ரே அளவை வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோல் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நடுவில் தின்னாக வந்து வர மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என் கேக் ட்ரே இருக்குது, அதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நான் மெஷர் பண்ணிக்க போகிறேன் இந்த மாவு அளவுக்கு அது ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வருதான்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இந்த சைட்ஸை வந்து ரோல் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் வந்து சுற்றி வந்து ஒரு நல்ல ஒரு திக் க்ரஸ்ட்டு வந்து கிறிஸ்பியாக நல்லா ஃபார்ம் ஆகும். அப்போ தான் வந்து பீஸா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக சும்மா ஃபோல்ட் பண்ணாமல் நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ வந்து சுற்றி வந்து திக்காகவும் நடுவில் வந்து நல்லா தின்னாகவும் நம்ம பீஸா கிடைக்கும். ஸோ பாருங்கள் இப்போ வந்து இதை நம்மளுடைய கேக் ட்ரேயில் நம்ம வச்சிடலாம். ஸோ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கேக் ட்ரேயில் வச்சுருங்க. பக்குவமாக இப்படி வச்சு மடக்கல் எதுவுமே இல்லாத மாதிரி சூப்பராக நீட்டாக நம்ம கை வச்சே செட் பண்ணிடலாம். பாருங்கள் ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, பக்குவமாக பண்ணுங்கள். ஓகே, இப்போ இது வந்து நம்ம பீஸா அசம்பிளாக ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க, அதில் இந்த மாதிரி நடுவில் இருக்கிற அந்த மாவு வந்து குத்தி விட்டுக்கோங்க, அப்போ தான் பொங்காமல் வரும். அடுத்து இதில் ஃபஸ்ட்டு லேயர் வந்து சாஸ், எனக்கு சாஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நிறையா சேர்த்துக்க போகிறேன், உங்களுக்கு கம்மியாக பிடிக்கும்னா அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ சாஸ் இந்த மாதிரி நல்லா வந்து அந்த நடுவில் இருக்கிற அந்த லேயரில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு
அடுத்து இதுக்கு மேலே வந்து நம்ம சீஸ் போட போகிறோம். ஸோ இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் சீஸ், நான் வந்து மொசரெல்லா சீஸ் சேர்த்துருக்கேன் பிகாஸ் அதுதான் வந்து பீஸாவுக்கு சேர்ப்பாங்க யூஸ்வலி. உங்ககிட்ட வேறு எந்த சீஸ் இருந்தாலும் அதை போட்டுக்கலாம். நான் சீஸை நல்லா துருவி எடுத்துக்க போகிறேன், துருவி எடுத்தால் நீங்கள் சேர்க்கணும். ஸோ சீஸ் போட்டதுக்கப்புறம் அதில் வந்து வெஜிடபிள்ஸ், நான் வந்து குடைமிளகாயும் அதாவது கேப்சிக்கமும் பெரிய வெங்காயமும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து மஷ்ரூம் போட்டுக்கலாம், இல்லை வந்து கார்ன் போடலாம், இல்லை ஆலிவ்ஸ் போடலாம், இல்லை வந்து சிக்கன் பன்னீர் எதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து அது மேலே போட்டுட்டு இதுக்கு மேலே இன்னொரு லேயர் ஆஃப் சீஸ் போட போகிறேன், துருவின சீஸ். எனக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும், ஸோ நான் நிறையா போட போகிறேன். உங்களுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா அதில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு மேலே மறுபடியும் சீஸ் நல்லா தாராளமாக நான் போட்டுக்க போகிறேன். இந்த சீஸ் எப்பவுமே கிரேட் பண்ணி எடுங்க, அப்போ தான் அது உருகிறத வச்சு தான் அந்த பீஸா வந்து எந்தளவு கரெக்டாக வெந்துருச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ துருவியே எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம செட் பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட். இதை வந்து நான் வந்து ஒரு அடிகனமான நான்ஸ்டிக் பாத்திரத்தில் தான் குக் பண்ண போகிறேன். ஓகே, நீங்கள் இரும்பு கடாயோ ஏதோ ஒரு அடிகனமான சட்டியை நல்லா வந்து வச்சுட்டு அதில் வந்து ஒரு வயர் ஸ்டாண்டோ இல்லை வந்து திருவளையமோ இல்லை சின்ன தட்டோ போட்டுட்டு அதை மூடி வச்சு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேக் ட்ரே வச்சு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 40 நிமிஷம் வச்சு எடுத்தால் நம்ம பீஸா கரெக்டாக ரெடி ஆகிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சீஸ் சூப்பராக உருகி இருக்கணும், அதுதான் நம்மளுக்கு வந்து இந்த குக் ஆகிடுச்சு அப்படின்னு தெரியும். அதே நேரம் அந்த சுற்றி இருக்கிற அந்த மாவுமே வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரௌனாக ஆகிருக்கணும். ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், ஒட்டாமல் நம்மளுக்கு வந்திருக்கு. இதை ஒரு பிளேட்டில் வச்சு கட் பண்ணி பார்த்துடலாம். பீஸா கட்டிருந்தால் அதை வச்சு பண்ணுங்கள், நான் கத்தி வச்சு தான் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், சூடாக இருக்குது நம்ம பீஸா, கட் பண்ணி பார்த்துடலாம். கத்தி வச்சு பண்ணுறதுனால கொஞ்சம் அந்த சீஸோட ஸ்ட்ரிங்ஸ் கட் ஆக சான்ஸ் இருக்குது. ஆனாலும் பாருங்கள், நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ரெச்சியாக அந்த சீஸ் எப்படி வருதுன்னு பாருங்கள், நல்லா ஜூஸியாக சூப்பராக வெந்திருக்கு. ஓகே, இப்போ நம்மளோட பீஸா ரெடியாக இருக்குது. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பாருங்கள், நான் சாப்பிட்றப்போ இட் வாஸ் வெரி ஹாட். ஸோ ஃபஸ்ட் அந்த கிராஸ் நல்லா இருந்தது. அண்ட் நான் ரொம்ப ரொம்ப சீஸ் போட்டேன் பிகாஸ் எனக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து நல்லா சியூயாக நல்லா இருந்தது. அதே சமயம் உள்ளே வந்து அந்த நம்மளுடைய சாஸாக இருக்கட்டும், அந்த சாஸில் அந்த உமத்தோட அந்த ஃப்ளேவர் நல்லா இருந்தது. அண்ட் நம்மளுடைய வெஜிடபிள்ஸ், வெங்காயம் அண்ட் கேப்சிகம் ரெண்டத்தோட அந்த ஜூசினஸ். ஸோ இட்ஸ் லைக் கிறிஸ்பி க்ரஸ்ட், ஸ்கிரிப்ஸ் கிறிஸ்பி சூயி அண்ட் ஜூசி இப்படி சொல்லலாம். ஸோ நிஜமாவே நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி பற்றின ரிவ்யூவும் இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கும் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். கூடவே என்னோட இந்த வீடியோட சேர்த்து எல்லா வீடியோஸையும் லைக் பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.